பலன் இருக்காது. அடுத்த சுத்தாதிசயம், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா குரு திசை, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கரன், வியாழன் விட்டு பண்ண வெளியே போயிட்டு இருங்க. அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா சார் இந்த போனை மாத்துனுங்க, அதுல கனெக்ஷன் இல்லை, இதுல மாத்திர கேக்குதா? கேக்குவீங்க, கேக்குது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா குரு திசைங்க ஐயா, குரு பன்னெண்டாம் இடத்துல ஆட்சிங்க, ஒன்பதாம் இடத்துல ஆட்சி வாங்கக்கூடிய ஆளு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னம்னா பத்தாம் பாவத்தை ஈசப்படுத்திட்டுங்க, நாலாம் பாவத்தை உச்சம் பண்ணி கொடுத்துட்டு போகக்கூடிய நில, வீடை உச்சம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை இவர் கிடைக்குதுங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னம்னா நாலாம் பாவம்னா வீடுன்னு சொல்லக்கூடிய நிலை. வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல் சொல்லுவோம் அப்படின்னா, புதனில் நாட்டி வெள்ளியில் வேந்து வியாழனில் குடிபோக இந்திரனை போல் வாழ்வார் அப்படிங்கிறது ஒரு ஒரு வாஸ்துல ஒரு பாடல் உண்டுங்க. அதாவது புதனில் நாட்டி வெள்ளியில் வேந்து வியாழனில் குடி போக இந்திரன் போர் வாழ்வார் அப்படின்னு தான் ஒரு கான்செப்ட். இப்ப வீடுன்னு சொன்னா வீட்டுக்கு செலவு பண்றதுங்கிறது, அந்த வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடுன்னா புதனில் நாட்டி வெள்ளியில் வேந்து, நாலாம் வீட்டுக்கு நாலு வீட்டுக்கு கோரை, வீட்டுக்கு வீடுன்னு சொல்லக்கூடிய வெள்ளியில் வேந்து இந்த வீடு உச்சம் பண்ணக்கூடிய ஒரு குரு அப்படி சொல்லக்கூடிய அமைப்புல நம்ம மேல போறோம் அப்படின்னம்னா, அப்போ புதனில் நாட்டி வெள்ளியில் வேந்து வியாழனில் குடிபோக இந்த நிலை போல் வாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போ ஒரு வீடு பால் காய்ச்சனும் முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமைய செட் பண்ணி கொடுங்க, புனர்பூச நட்சத்திரத்தை கொடுத்துட்டு போங்க, இல்ல சந்திரன் ரோஹிணி அசந்திரவனத்தை கொடுத்துட்டு போங்க. இதெல்லாம் கொடுத்த அப்படின்னா வீட்டுல வாழக்கூடியவர் கொஞ்சம் நிம்மதியாக வாழ ஒரு வழி கிடைச்சு போக சொல்லக்கூடிய நிலை நாலாம் பாவம் கொடுத்துதுங்க. புதன்கிழமை அன்னைக்கு பாலக்கால் போடுங்க, வெள்ளிக்கிழமைக்கு ரூஃப் போடுங்க, வியாழக்கிழமை குடி போனீங்க அப்படின்னா காலம் சொல்லக்கூடிய ரூல் அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைங்கய்யா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்தை நல்லா வச்சிருக்கிறாரு. அப்ப குரு ஓரையில வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உண்டான ஒரு அமைப்பு அல்லது சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு ஓரைகள் கொடுக்கிறத முடிஞ்ச வரைக்கும் குரு ஓரை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னம்னா இந்த இடம் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடும் சொல்லக்கூடிய நிலைங்க. அப்ப வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குடி போனது ஒரு உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பன்னெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு படுகை சோகத்துக்கு உண்டான ஒரு வாழ்க்கையின் முதல் படிக்கு நீங்க போறது, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல நிலைக்கு வந்து சேருங்கிற ஒரு கணக்கு கிடைக்குதுங்க ஐயா உங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ சாந்தி முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கறது, வீடு பாதுகாச்சல் குறிச்சு கொடுக்கறது, தாராளமா நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கோ அல்லது குருவோட ஓரைகள்லயோ குருவோட நட்சத்திரமும் ஒரே நட்சத்திரம் தான் கிடைக்குங்க, புனர்வோச நட்சத்திரத்திலயும் வச்சு கொடுத்துட்டு போறது ஒரு சிறப்பா அமைஞ்சு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இதே வியாழக்கிழமை அன்னைக்கு புனர்வோச நட்சத்திரத்துல ஒரு நாகனை திறக்கிறாங்க அப்படின்னம்னா குழப்பம் இருக்கக்கூடிய பத்தாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு தொழில் துவங்கறதுக்கு குறிச்சு கொடுக்காதீங்க. அதுலயும் தங்கத்தை தொடுறாங்க, பணம் ஃபைனான்ஸ் பண்ண போறாங்கன்னா வியாழக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் வேண்டவே வேண்டாம். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா விரயம் தான் பண்ண முடியுங்க, அடுத்தாவது வீடுதான் கட்டலாமே தவிர குடுக்கல் வாங்கலுக்கு கர்மஸ்தானம் கர்மம்னு போனீங்க அப்படின்னம்னா குரு அந்த இடத்துல போய் நீசப்பட்டு போகக்கூடிய நிலைங்க. அப்ப குரு பகவான் நீசப்படுறாரு அப்படிங்கும் போது பார்த்தோம்னா அது ஒரு வேலைக்காக அது போயிருந்த நிலை. புனர்பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கடை துவங்குறீங்க, அதுலயுமே ஒரு தங்க கடைகளோ ஒரு ஃபைனான்ஸ் சம்பந்தமாதான் முடிஞ்ச வரைக்கும் தொழிலே வேண்டாம். கர்மம் காலபுருஷனுக்கு பத்தாம் வீட்டுல போய் குரு பகவான் நீசப்படுறாருங்க போது தொழிலுக்கு அவர் லாயப்பட போறது இல்லைங்கிற நிலை. எந்த லக்னமா இருந்தாலும் சரி குருசி ஆரம்பிச்சா இந்த பாவத்துல அதனோட வெளிப்பாடுகள் கண்டிப்பா இருக்குங்க. எந்த லக்னமா இருந்தாலும் சரி குருசை வந்தா வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம். குரு பார்க்க கோடிங்கிற காரணமே வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்றதும் படுக்க சுகம் கிடைக்கிறதும் குருவோட அருள் குருவோட பார்வைக்கு கிடைச்சு போயிருங்க. எந்த பார்த்தாலும் சரி குரு படம் கொடுப்பாருங்கிற ஒரு கணக்கு கிடைக்கக்கூடிய நிலைங்க. பத்தாம் பாவத்தை அவருக்கு எடுக்கக்கூடிய ஆளு அப்படிங்கிறதுனால குரு வந்து பார்த்தாச்சு அப்படின்னம்னா குரு இங்க உச்சமாகறாங்க, நாலாம் வீட்டைத்தான் தூக்கி கொடுத்துட்டு போறாரு, பன்னெண்டாம் பாவத்தை தூக்கி கொடுக்குறாரு, பத்தாம் பாவத்தை எடுத்து போட்டு போயிருவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுக்கு கிடைக்குங்க. அதனால பத்தாம் பாவம் தொழில் சம்பந்தமானதுக்கு மட்டும் போகாதீங்க, மற்றது எல்லா காரியமே வீட்டுல ஒரு ஆணு பெண்ணு யாரா இருந்தாலும் எந்த சுப செலவுகள் பண்ணணும், மேற்படி போகணுமா, ஸ்கூல்ல கல்வி கற்றுகள் கொடுக்கணுமா, குரு ஏன்னா உங்களுக்கு இது மூலம், இது ஒரு தூக்கி கொடுத்துட்டு போகணும் சொல்லக்கூடிய நிலைங்க. அடுத்தது பார்த்தோம்னா நாலாம் இடம் சுகமா இருக்கிறது, பன்னெண்டாம் பாவம் அனுபவிக்கிறது, சொத்து சுகங்கள் வாங்குறது, தோப்பு துறவு வாங்குறது, கிணறு தோன்றது, இது எல்லாமே விசாகம் நட்சத்திரத்திலயோ ஒரு ஊரட்டாதி நட்சத்திரத்திலயோ போர் பாயிண்ட் எடுத்து பாருங்க அருமையா வரும்.
விசாகத்திலையும் போராட்டாதிலையும் கிணறு வெட்டுறீங்க, போர் தோன்றீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த 12வது பாகம் சொல்லக்கூடிய நீர் சம்பந்தமான அமைப்பு, வெளிநாடு போறோம், தூர தேசங்கள் போறோம், இதெல்லாம் அந்த வியாழக்கிழமைகளும் அந்த நட்சத்திரங்களும் ஒரு நல்லபடியா கைகொடுக்கும். போர் விட்டு காணாம போறீங்களா, விசாகத்துல காணாம போங்க, போராட்டாதியை காணாம போங்க, தாராளமா இருக்கீங்க. வெளிநாடு போறோம்னு கேட்டியா மோசமான நாளை கொடுக்குறீங்கன்னா அவன் அங்கேயே செட்டில் ஆயிடுவான். வெளிநாட்டுல செட்டில் ஆக போறான் அப்படின்னா போராட்டாதியோ உங்களுக்கு விசாகத்திலேயோ வியாழக்கிழமைக்கோ வெளிநாடு போறாருன்னா திரும்ப இந்தியாவுக்கு சுமாரா வருவதால தங்கலாம், அங்கேயே தங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அது கொடுத்துருக்கோம். நிலைங்க வீடு கட்டுறது புனர்வோசம் ஒண்ணுதான் கிடைக்குங்க, வியாழக்கிழமை குடிச்சு போறாங்க சொல்லக்கூடியங்கள. இப்ப 12வது அனுபவிக்கிறது கட்டுறது சொத்து சோமல் சேர்க்கறது எல்லாமே குரு அருமையான ஆளு. அதே மேல்படிப்பு 9வது பாவம்னு சொன்னா ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்ண போறது, அதே மாதிரி ஒரு பொது வாழ்க்கையில ஒரு கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, பொது வாழ்க்கையில போறது எல்லாமே குரு உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுத்துட்டு போங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பயன் கிடைக்கும்னா இந்த இடத்துலதான் மூலத்தினோட ஆரம்பம் குரு கையில தான் இருக்கு. மூலம்னு சொன்னோம்னா அதுதான் ஆரிஜின்னு சொல்லுவோம், ஆரிஜின் தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் குரு. அப்போ பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சூரியன் தான் நம்மளுக்கு தலை, குருவுக்கு மூலம் மாறுனா நம்மளுக்கு மூலம் குரு பகவான், கொஞ்சம் கூட வரணும் நம்மளுக்கு மேல மூல நட்சத்திரம் குரு பகவான், மூலத்துக்கு மூலம் மாறுனா சூரிய பகவான் வர்றாருங்க. அப்போ சூரியன் கிட்ட இருந்துதான் நவகிரகங்கள் வந்துச்சுங்கிற ஒத்துக்கலாம், ஆனா முதல்ல வந்த ஆள் யாருன்னா குருதான். சூரியன் கிட்ட இருந்து பிச்சுட்டு வந்தது குரு, குரு கிட்ட இருந்து பிச்சுட்டு வந்ததுதான் செவ்வாய் பூமி, அப்புறம் இது கிட்ட இருந்துதான் போகுதுங்க. அப்ப குரு கிட்ட இருந்து வந்தது குரு, குரு கிட்ட இருந்து பூமி, பூமியில இருந்து சந்திரன், இப்படித்தான் பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிச்சு போய் ஒத்துக்கிறாங்க. அடுத்தா அவர் வரக்கூடிய சனி பகவான் வர்றாருங்க, சனி பகவான் வரும்போது பிச்சுட்டு போறதுதான் புதனும் சுக்கரனும். அப்போ இதுக்கு மூலம் பாத்தீங்கன்னா சனி பகவானா இருக்கும், இதுக்கு மூலம் பாத்தீங்கன்னா குரு பகவானா இருக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் சனி பகவான் மூலமாகவும், ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் குரு பகவான் மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு காலங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நிலைங்க. மூலத்தின் மூலமாகனா சூரிய பகவான் கிடைச்சிட்டு போகுது. அப்ப சூரியன் இருந்து குரு பிச்சுட்டு வருது, குருகிட்ட இருந்து பூமி பிச்சுட்டு, அதுகிட்ட இருந்து சந்திரன் பிச்சுட்டு போகக்கூடிய நிலைங்க. சனி பகவான் பிச்சுட்டு வரையில அதுகிட்ட இருந்து கண்டு போன ஆளுக்குதான் புதனும் சுக்கரனுங்கிற ஒரு பிரபஞ்ச தத்துவம் நம்மளுக்கு இதுக்குள்ள கிடைச்சி போகுது. இவங்கெல்லாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க, இவங்கெல்லாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்ப நமக்கு மூலம் ஆறு பிரபஞ்சமான, நமக்கு மூலம் சூரியன் கிடையாது, நமக்கு மூலம் வந்து குரு, குருவுக்கு மூலம்தான். அப்போ உங்களுக்கு அப்பன், அப்பனுக்கு அப்பன் தான் சீவன், அப்ப மறுபடியும் உங்க மகனா வருது. அப்ப இவர் அப்பன், அப்பனோட அப்பன் அங்க மேல போதுனா பேரன் சொல்லக்கூடிய இவர் பெயர்த்துக்குத்தான் அவரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. பேரன்கள் நிலை வந்து போதுனா மூலத்தின் மூலம் சூரியன், நமக்கு மூலம் ஆறுன்னா அப்போ மூலத்தை மூடாம நம்மளோட மூலத்தை தம் பிடிக்காம உங்களால எந்திரிக்க கூட முடியாது, பேசக்கூட முடியாது, நடக்க கூட முடியாதுங்க. மூலம்ங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் யாருக்கு இருக்குன்னா குருவோட வேல் இருக்குது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாங்கய்யா, ஒரு சதயத்துல ஒரு கிரகம் நிக்குதுன்னு வைங்க, சதயத்துல ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னா கும்பத்துல அதனோட மூலம் எங்க இருக்கும்னா சுவாதியில் இருக்கும். எப்படி காலபுருஷனோட மூலம் ஒன்பதாம் வீட்டினோட ஆரம்ப புள்ளி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 39 273 வருங்களா, இது 9 39 273 273 தான் ஒவ்வொரு கிரகம் நிக்கிறது கூட அதனோட 273 போட்டீங்கன்னா அந்த கிரகத்தினோட மூலம் எங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிருங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த சனி பகவான் இருக்கிறாரு, சுவாதி இருந்து போயிட்டாரு, ஒரு பிரச்சனை கொடுக்குறாருன்னா இவர் யாரு சொன்னா கேட்பாருனா சுவாதி சொன்னா கேட்பாரு, ஏன்னா இவருக்கு மூலம் அப்ப சொன்னா புள்ள கேட்டாங்கிற நிலைங்க. அப்போ எந்த ஒரு கிரகம் எங்க நிதான் அனுசத்துல ஒரு கிரகம் நிக்குதா, அனுசத்துல நிக்கிற கிரகத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் மாறிக்கணும்னா அதோட மூலம் உத்திரட்டாதி நிற்குங்க. இது அனுசு ஒண்ணு இல்லைன்னா உத்திரட்டாதி ஒன்றில் நிற்கக்கூடிய கிரகமோ அல்லது அந்த புள்ளி யாருக்கு சம்பந்தப்படுதோ அந்த இடம் தான் உங்களுக்கு உங்க கட்டத்துல என்னவா வருதோ அதுக்கு அது மூலமா அமையுங்கிற ஒரு கணக்கடிக்குங்க. அப்ப மூலம்ங்கிறத லக்னத்துக்கு மட்டும் பார்க்காதீங்க, ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு 9 கிரகம் 10 கிரகம் நம்மளுக்கு லக்னமே நிக்குதுன்னா லக்னம் உங்களுக்கு சுவாதி நிக்குதுன்னா மூலம் திருவாதிரை இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லக்னம் சுவாதி, சுவாதி ஆனா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை, இதனோட மூலத்துல எனக்கு சந்திரம் கிடைச்சு போச்சுங்க. செவ்வாய் பகவான் வந்து மூலத்துல எனக்கு அது 1258 வந்த பையன், ராத்திரி 11:58 அப்போ லக்னம் துலா லக்னம் வருதுங்க. லக்னத்துல எனக்கு ராகு பகவான், குரு பகவானுங்க, அதனோட மூலம்னு சொல்லக்கூடிய திருவாதிரையில சந்திர பகவான் நின்று போறாருங்க. காலபுருஷனோட மூலம்னு சொல்லக்கூடிய அமைப்புல கேது பகவான்
அவர் மூலம் இரண்டாம் பாகத்துக்கு எதுக்காக நிக்கிறாருன்னு. அப்பதான் என்னால அந்த மூலத்தை எடுக்கிறதுக்கு அவங்க எல்லாம் உதவுனாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அப்போ இந்த மூலத்தை தொட்டா அந்த மூலம் வேலை செய்யும், இவனை வேலை செய்ய சொல்லணும்னா அதனோட மூலத்தை பிடிங்க, உங்களுக்கு அந்த மூலங்கள் பேச ஆரம்பிச்சிருன்னு சொல்ல முடியாது கணக்கு. அப்போ ஒரு கிரகம் முதல்ல கிரக வரிசையை எழுதுங்க, எதுல நட்சத்திரம் நிக்கிது வைங்க, அதனோட ஒன்பதாம் பாவம் அதாவது இது முதல் பாரியாயம், இரண்டாவது பாரியம், மூணாவது பாரியாயம், மூணாவது பாரியாயத்துல அதே சாரத்துல யாரு நிக்கிறாங்களோ அவன் தான் உனக்கு மூலமா அமைவான் அப்படிங்கிற காரணம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போதுங்க. அப்போ ஒவ்வொன்னுக்கும் மூலம் எது, உங்க ஒன்பது கிரகம் பத்து கிரகம் நின்று போச்சு அப்படின்னா அதனோட மூலம் எங்க இருக்குது, அதனோட மழை சிறந்த வெள்ளமா ஐயா போய் சாத்தாரு ஜோதிடத்தின் புதிய பரிணாமம் சார். ஐயா கேக்குதா? நல்லா கேக்குதுங்கய்யா, பேசலாம் கேக்குங்க. கண்டிப்பா பண்ணுங்க. சரி, அப்ப குரு பகவான் வந்து நமக்கு மூலம்ங்கிற நிலைங்க, அதனாலதான் நம்ம மூலம் நம்மளை பார்த்தா குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த லக்னமா இருந்தாலும் சரி, இப்ப குரு திசைகளும் குரு பகவானோ நம்மளுக்கு ஒரு பார்வைகள் கிடைக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு குரு பார்க்கக்கூடிய நன்மைங்கிறது. ஏன்னா நம்மளோட மூலம் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் அதை கிடைச்சிட்டு போதுங்க. சுப இடங்கள், உங்களோட சுய முன்னேற்றம், வீடு சுகமா இருக்கிறது, ஒரு சொத்து சுகம் அனுபவிக்கிறது, லைஃப் அனுபவிக்கிறது, ஜாலியா இருக்கிறது, மனித வாழ்க்கைக்கு உண்டான அத்தனையுமே கொடுக்கக்கூடிய பகவான் குரு பகவானுங்க. பத்தாம் பாவத்தை எடுத்து போடுறாருங்க. அப்ப கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா போதுங்க. குரு திசை வந்தா எங்க பேசும் பாருங்க. குரு இங்க பேசுனா தனஸ்தானத்துக்கு அது எட்டாம் வீடா போவாங்க ஐயா. தனஸ்தானத்துக்கு சுக்கரன் ஆறு கதிவைய போவாரு. குருவும் சுக்கரனும் சேர்ந்து நிக்கிற ஆளு, காசு கையில வச்சுக்கவே முடியாதுங்க. நல்லா பாருங்க, தனஸ்தானத்துக்கு குரு எட்டு கதிபதி, தனஸ்தானத்துக்கு குரு ஆறு கதிபதிங்க. சுக்கரனும் குருவும் சேர்ந்து ஒரு கிரகத்தை உட்கார்ந்தா அது இன்னொரு நாளைக்கு பேசலாம், கிரக சேர்க்கைக்கு உண்டான பலன் பாக்கலாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா குரு சுக்கர சேர்க்கைகள் என்ன பண்ணி போடுன்னா அவன் ஓட்டாண்டி பண்ணி போடும், அவன் கையில காசை இருக்காது, தனம் வந்தா உடனே ஓடி போயிருந்து சொல்லக்கூடிய நிலைங்க. குரு சுக்கர சேர்க்கைகள் இந்த தலைவலி கொடுத்துட்டு போங்க. அப்ப குரு திசை பொருளாதாரத்தை வீணும் பண்ணும். பொருளாதாரம் வீணா போயிருந்தனாலதான் போய் வீடு கட்டிங்க, சொத்து கட்டல் வாங்கிக்கிங்க, பிரிட்ஜ் வாங்கிக்கிங்க, லைஃப் அனுபவிச்சுங்க. குரு திசை வருது அப்படின்னா தொழில மட்டும் ஒட்டி காசை போட்டாதீங்க. தொழில ஒட்டி காசு போட்டீங்க அப்படின்னா போட்ட காசு போயிருக்கு. அது ஒரு வீடு வாங்க, ஒரு வீட்டுக்கு ரெண்டாவது வீடா வாங்க, ஒரு ஜாலியா இருங்க, ஒரு ஏசி வாங்குங்க, அப்படி ஒரு வீட்டை ஒரு அழகு பண்ணுங்க, அனுபவிங்க. குரு திசையில அனுபவிக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கும். தவிர தொழில போய் தொட்டீங்க அப்படின்னா வீணா போயிடும். குரு திசை சம்பந்தப்பட்டதுல யாராவது நம்ம தொழில் தொடங்கலாம்னு ஆசை வார்த்தை காட்டுனா தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. யாருக்காவது உதாரணத்துக்கு குரு திசை வருது தொழில் தோகம்னு யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடாதீங்க. இது கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. பத்தாம் பாவத்தை தான் கெடுப்பாருங்க, மற்ற அனைத்தும் இதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய திசை குரு திசை. நான் கொஞ்சம் பயன்படுத்திங்க ஐயா. அடுத்த சனி பகவான், இதே டைம் எவ்வளவு ஓடிச்சுன்னு தெரியலீங்க, கொஞ்சம் சுருக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது சனி பகவானுங்க. சனி பகவான் ரெண்டு ஆதிபத்தியத்தை பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் வச்சக்கூடிய ஆளு. இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா கர்ம கணக்க இவர் தான் வாட்ச் பண்ணுவாரு எப்பவுமே. கர்மம், நீ ஒழுங்கா நடக்கிறியா, நியாயமா இருக்கிறியா, சரியா வாழ்றியா அப்படிங்கறத யாரு பார்ப்பாங்கன்னா கர்மம் தான் பார்க்கும்னு. தர்ம கர்மாதிபதி யோகமே குருவும் சனியும் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு போவாரு. குரு சனி சேர்க்கை இருக்கிறதுனால
நியாய நேர்மையா வாழ்ந்தே தீரணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுல இல்லைனா கவுத்து போடுங்க. குரு நேர்மைக்கு தர்மத்துக்கு உண்டான ஆளுங்க, சூரியன் தர்மத்துக்கு உண்டான ஆளு, செவ்வாய் தர்மத்துக்கு உண்டான ஆளு. தர்ம கர்மாதிபதி யோகம் வேறனா குரு சனி கொடுத்துட்டு போவார்னு சொல்லக்கூடிய நிலைங்க. சனி பகவான பொறுத்த வரைக்கும் கர்மத்தை கையில வச்சிருக்கக்கூடிய ஆளுங்க, நியாயமான கர்மத்தை நீங்க வாழ்வாகணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கணக்கு. இந்த சனி பகவான் எப்பெல்லாம் உங்களுக்கு மகரத்துக்கு வருதோ உலக மக்கள் தண்டிக்கப்படுவார்கள், அல்லது இத்தனை காலம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை தப்புடா, நீ செஞ்சுட்டு இருக்கிற தப்பு அப்படிங்கிறத அவரு உங்களுக்கு உணர்த்தி கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல. இங்க வந்தாச்சு, ஏற்கனவே வந்து பார்த்தா நவம்பர் 19 இப்ப வந்துச்சுங்க. நீ அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு கூட இதோட பிரச்சனையே வர நவம்பர் வரைக்கும் இருக்கு 3 வருஷத்துக்கு அப்படிங்கிறதா நம்மளோட ஒரு கணிப்பு. சனி பகவான் இந்த இடத்துக்கு நகர்ந்தாத்தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சு கிடைக்கும். உயிரிழப்புகளும் போர்களும் ஒரு வேண்டாத பிரச்சனைகளும் கொஞ்சம் சனி மக்களை திருத்தலை இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. வாழ்க்கைகள் சரியில்லாத ஆட்கள் திருத்தறது, அப்படி ஒரு உயிர்களை கொள்றதோ மாத்துறது, இதெல்லாமே சனி கர்மத்தின் வரும்போது தண்டனையை கையிலெடுத்து இந்த கர்மம் தர்மமாக மாறி செயல்படுவாருங்க. தர்மத்தின் வழி நடக்காதவர்களை தண்டிப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சனி மகரத்துக்கு வரும் காலம் எல்லாம் போற 30 வருஷம் பாருங்க, பஞ்சமோ வட்டினியோ வெள்ளமோ ஏதாவது வந்து இந்த சனி இந்த பிரச்சனை கொடுத்து போவாருன்னு சொல்லக்கூடிய கணக்கு இருக்கக்கூடியவருங்க. அப்ப சனி இன்னைக்கு தண்டிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையதான் நம்மளுக்கு இருக்கிறாரு. அப்ப கர்ம கணக்கை நீங்க தயாரா வச்சிருப்பீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்க உச்சம் பண்ணலாம். அப்போ நேர்மையா நியாயமா வந்தீங்க அப்படின்னா உங்களாவது உச்சம் பண்ணி தூக்கி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லக்கூடிய நிலை. தர்மத்துக்கு புறம்பா கர்மத்தை தப்பா பண்றீங்க, ஏமாத்துறீங்க, அது இந்த சனிபகன் அப்படியே அங்க ஓய்வுல நீசம் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. தர்மத்தின் வழி வாழ்ந்தால் நீங்கள் உச்சம், தர்மத்தை தப்பு பண்ணி கர்மத்தை தப்பு பண்ணீங்களா நீங்க அந்த இடத்துல போய் உங்களாவது நீசம், உங்களாவது நீசம் பண்ணி கொடுக்கும். நியாயமா தர்மமா வாழ்ந்தீங்கன்னா இந்த சனிபகன் உங்களை உச்சம் பண்ணி கொடுப்பாருங்க. தர்மத்துக்கு புறம்பான செயல்கள் செய்யறதெல்லாம் தப்பு, கர்மங்கள் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களை இங்க சொல்லக்கூடிய ஒரு கணக்கடிக்கிறீங்க. பயில் வாழ்ந்தாகணும். குரு எல்லாம் அப்படி ஒரு பெருசா தண்டிக்க மாட்டாருங்க. சனி பகவான் சுக்கரன் போட்டு தள்ளிட்டு போகக்கூடிய ஆளுங்க. சனி எப்பவுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து உங்களை திருத்தத்தான் பார்ப்பாரு. ஒரு குருவாத்தான் அவர் நடந்துக்குவாருங்கிற நிலைய சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களை நேசம் பண்ணி போடாம இருக்கணும் அப்படின்னா உங்களோட தர்மத்தின் வழி உங்க தர்மத்தை கொண்டு போங்க, நீங்க உச்சமாகி நின்றுலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. சனி பகவான் நீசப்படுறாருங்க. லக்னத்தில் சனி அமர்ந்தவன் நீசன் அப்படிங்கறத எடுக்கலாமா, எடுக்கலாம். அல்லது சனி உட்கார்ந்த இடம் நீசம், ஏன்னா காலத்தினோட தலையிலதான் போய் சனி பகவான் நீசப்படுதுங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்களே, புல வைக்கிறதுக்காரல லக்னத்து சனியில நீசமானா மனசுக்குள்ள அந்த நீச குணம் இருக்குங்க. பெரிய பெரிய போலீஸரா இருப்பான், எங்க ஒரு சின்ன ஸ்டாப்ல திருடிட்டு வருவாங்க, ஒரு பேனா திருடிட்டு வருவாங்க, அவரு அல்லது உழைக்கிற மக்களுக்கு பெரிய பெரிய போலீஸர்னா அப்படிதான் இருப்பான். உழைக்கிற ஆளுக்கு ஒழுங்கான சம்பளத்தை கொடுக்க மாட்டான், அடுத்தவர்கள் அடிச்சு கொடுக்கறத அந்த லக்னத்தில் சனி நிக்கிற ஆட்கள் செய்வார்கள். ஏழை சனி நின்றாச்சு அப்படின்னம்னா உங்களுக்கு ரெண்டு திருமணம் ஏன் சொல்றோம் அப்படின்னா கால உசரிக்கு 11 கதிபதி போய் இங்க ஏழாம் வீட்டு உட்கார்ந்தாச்சு அப்படின்னாலே இரண்டு திருமணம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் உங்களுக்கு கிடைச்சு போகும். ஏன்னா 11 கதிபதி 7 போறது எப்பவுமே ஒரு நிறைய உறவுகளை உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்திப்படும். 3 கதிபதி 7 உட்காரு அப்படின்னா தொட்டுட்டு வருவீங்க, மாட்ட மாட்டீங்க, சனி பகவான் 7 தான் மாட்டிக்குவீங்கன்னு சொல்லக்கூடிய கணக்கு கிடைச்சு போதுங்க. அப்ப சனி பகவான் 11 இடத்துல கொண்டு போய் 7 சொன்னா நீசப்படுத்தி போட்டு உறவுகளை ஒரு தவறான உறவுகள் நிறைய கொடுத்து போட்டு உங்களை நீசப்படுத்தி கொடுத்து போயிடுவாருங்க. இதை மட்டும் இல்லைங்க, 11 இடம் ராஜ்யஸ்தானத்தையும் அவர்தான் கொடுக்க, ராஜ்யம்னா பதவிகள். இது வந்து உழைக்கிற உழைப்புக்கு உண்டான ஹானர், அதாவது அரசியல் 50 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குதுன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு ஹானர் மரியாதை, அதாவது ஒரு பதவி, உழைப்புக்கு தகுந்த பதவி. உழைப்பும் அவர்தான் கொடுக்குறாரு, உழைப்புக்கு உண்டான பதவியும் அவர்தான் கொடுத்து போறாரு. இது ரெண்டு வரும்போது இந்த சனி பகவான் சொல்லக்கூடியது கீழ்லெவல் ஆட்கள், சின்ன ஆட்கள், ஒரு 4 கால ஜீவன்கள், இதுகளையெல்லாம் ஒரு நல்லபடியா வச்சிருந்தீங்கன்னா உச்சங்கள் பண்ணலாம், இல்லாட்டி அது உங்களை நேசப்படுத்தி போடும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் சொல்ல வேண்டியதே இதை வச்சுதான் சொல்லிட்டு போகக்கூடிய நிலைங்க. சனி பகவான் உங்களுக்கு அந்த கணக்கை கொடுத்துட்றாருங்க. தர்மத்தையும் கர்மத்தையும் குருவும் சனியும் வச்சுட்டு உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய ஆட்கள், லாபம் அவங்க தான். கணீச வந்தாச்சு அப்படின்னா 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமா போகுங்க ஐயா. தான் தாயினோட இழப்புகளை நீங்க 11ஆம் பாவம்னாலே தாயினோட இழப்பை நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வர்றீங்க, அது பாருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னம்னா அடுத்த பாத்தீங்க அப்படின்னம்னா சனி பகவான் 10ஆம் தொழில் போகணும் அப்படின்னா சனி கிழமைக்கா
போசான சூத்திரட்டா இல்ல தொழில் தவங்க சொல்லுங்க நல்லா இருக்கும். உங்களுக்கு எதாவது பண்ணீங்கன்னா சனிக்கிழமை பண்ணாதீங்க. சனிக்கிழமை தலைநீர் ஆடலாம், தலையை தேய்ச்சி குளிச்சு உங்களை நீங்க கூல் பண்ணிக்கலாம். சனிக்கிழமை உங்களை நீசத்தை நீ உங்ககிட்ட இருக்க நீசத்தனத்தை எடுக்கிறது சனி நீர் ஆடுன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை பண்ணி கொடுத்து போகக்கூடிய ஒரு கடன். அப்ப சனி பகவான் உங்களை நீசப்படுத்துறாருங்க, தொழில் கர்மத்தை கொடுக்குறாரு, லாபத்தை கொடுக்குறாரு, கூட்டாளி கொடுக்குறாருங்க. நீங்க நீசப்படுவீங்க, இதெல்லாம் ஒரு நல்ல நிலை இல்லைன்னா கூட்டாளி சம்பாரிச்சு கொடுத்து போட்டு நீங்க நீசப்பட்டு போயிருவீங்கிறத சனி பகவான் கொடுத்து போகக்கூடிய ஒரு கணக்கு கிடைக்குதுங்க. ஆலோசன் சொன்னதுல ஒரு ஓரளவுக்கு நம்ம எனக்கு கிடைச்ச டைத்துல முடிஞ்சதுங்க. இனி பாவம் பேசலாம். ஒன்னாம் பாவம் என்ன வந்தோம், ரெண்டாம் பாவம் என்ன வந்தோம், இதுக்கு அது என்ன வேணும், அதுக்கு இது இது பண்ணணும், 12 பாவத்தையும் இப்படி திருப்பி 12 பாவத்துக்கு போக முடியாது ஒரு கணக்குகள் கிடைச்சு போங்க. இதுல உழைப்பாளிகள் அப்படின்னு பேசினா யாராரு உழைக்கிறதுக்கு தகுந்த ஆளுங்க, யாராரு ஒரு தொழிலதிபர்கள் பேசினோம்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா காசுக்கு உண்டான இடம், கர்மத்துக்கு உண்டான இடம், சுக்கரனோட வீடு. அடுத்த கர்மம் பாத்தீங்கன்னா புதனோட வீடு. இப்ப இரண்டாம் பாவம், ஆறாம் பாவம், பத்தாம் பாவம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை தொடக்கூடிய பாவங்கள். இது கர்மஸ்தானம், இது கர்மஸ்தானம், இது கர்மஸ்தானம். இந்த கர்மங்கள் இருக்கு அப்படின்னா லைன்ல இருக்காங்களா? ஐயா லைன்ல இருக்காங்க. ஸ்டாப் ஆயி நீங்க லைன்ல இல்ல இல்ல வந்தது ஆங்கிலதா இருக்க CBI 6 அதுல தான் வந்தாங்க. இல்ல பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு அருமையான தகவல்கள். ஒரு உச்சத்திரம் சேர்ந்து இருந்தா 10 பைசா பணம் சேர்த்து வச்சுக்க முடியாது போல. நல்ல சூப்பர் வாரியர் சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ், சூப்பர் சார். ஐயா அருமையான தாட் ஐயா, என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் யோசிக்காத அளவுக்கு நம்ம அடிமட்டத்திலேயே கை வச்சு பண்றாங்க. ஒவ்வொரு ஐயா சொல்ற விஷயம் எவ்வளவு கோவிக்குமார் ஐயா, ஒரு விஷயம் பாத்துக்குங்க. காலபுருஷனுக்கு லக்னம் மேசம். அந்த மேசத்துலதான் ஆன்மா இயங்குது. ஆன்மா சூரியனான உச்ச சூரியன் வந்து உச்சம் பெற்று செவ்வாய்ங்கிற அகங்காரம் வந்து இயங்குது. நம்ம ஒவ்வொருத்தரையும் இயங்குறது வந்துட்டாங்க ஐயா. ஐயா வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க. அதுக்கு அது சார்ஜ் எல்லாம் அந்த போனு ஆஃப் ஆகி போச்சு ஐயா. ஐயா பரவாயில்லங்க, அடுத்து இன்னும் உங்களை நம்ம சேர்க்கை எடுக்கணும், காலத்துக்கு எடுக்கணும். இன்னும் ரெண்டு மீட்டிங் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சம் வந்து உதவி செய்யணுங்க எங்களுக்கு. ஒரு எங்களோட முடிச்சு முடிச்சிடலாம், முடிச்சிடலாம் ஐயா. அப்படி பேசி முடிச்சலாம். இல்லை நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இன்னைக்கு 30 பேர்த்தோட வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன். எனக்கு வந்து அடுத்து வந்து நீங்க இன்னைக்கு அடுத்து ஒரு 3 வாரத்துக்கு மீட்டிங் புக் ஆயிருச்சுங்க. அடுத்த 20ஆம் தேதி ஒரு ரெண்டு நிமிஷம் தான் முடிச்சுக்கிறேன். அப்போ ஒரு தொழிலதிபர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுக்கர சேர்க்கை, புதன் சேர்க்கை, சனி சேர்க்கைகள் இருந்தா அவருதான் உழைப்பாளி, அவருதான் தொழில் செய்யக்கூடிய ஆளுகள், அவர் கையிலதான் பொருளாதாரம் இருக்கும்னு. யாரா எந்த லக்னமா இருந்தாலும் சுக்கர புதன் சனி சேர்க்கை இருந்தா அவன் உழைப்பாளி, காசு உள்ளவன், ஒரு தொழிலதிபர்னு சொல்லக்கூடிய நிலைங்க. தர்மவான் வெளியில எல்லாம் நல்லா இருக்கிறாருன்னா செவ்வாயோட சேர்க்கையும் சூரியனோட சேர்க்கை குரு சேர்க்கை இருந்தா பொது வாழ்க்கையிலே ஒரு அரசாங்க பணியில ஒரு நல்ல நிலைக்கு அவங்க வருவாங்க. இதே மாதிரி காம ஆசையா இருக்கணும் அப்படின்னம்னா அதுவும் சுக்கர புதன் சனி சேர்க்கை தான். கர்ம காமாதிபதிங்க சுக்கர புதன் சனி சேர்க்கை, தர்மாதிபதியும் மோட்சாதிபதியும் வரக்கூடியவர்கள் செவ்வாயும் சூரியனும் குருவும். இது கொஞ்சம் சுறுசுறுப்பா முடிக்க வேண்டிய நிலைங்க. எலாபரேட்டா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வேற ஏதாவது பேசணும் பேசுங்க, கேட்டுக்கோங்க. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. நான் நீங்க வந்து என்னோட வாடிப்பட்டி வர கோபிக்குமார் யூடியூப் சேனலுக்காண்டி ஒரு ஜூம் மீட்டிங்ல கலந்து பேசினதுக்கு நான் பாக்கியம் செஞ்சிருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம்.
இது அடுத்தடுத்து பார்க்கக்கூடியவங்களுக்கு, இது லாங் லைஃப் என்னோட சேனல்ல இருக்கும், அடுத்தடுத்து பார்க்க போறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி. ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசுறதுக்கு தோணலை, ஏன்னா அந்த அளவுக்கான பொக்கிஷமா ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஏன் இந்த காலபுருஷ தத்துவம் கர்மஸ்தானம் பேசுறப்ப நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், பட் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. பட் அது உங்க மூலம் கிடைக்கலான்னு பார்ப்போம். இப்ப பித்ருதோஷம் கர்மதோஷம் ஒருத்தருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அப்பா தாத்தா பாட்டை செஞ்ச பாவ புண்ணியங்கள் தொடருது, பாவமே தொடருதுன்னு வச்சுக்கிட்டாலுமே, இப்ப ஒருத்தருக்கு 5 குழந்தைங்க பிறக்கிறாங்க, 4 பேர் நல்லா இருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் அந்த பிரச்சனை உண்டாகுது. அவங்க ஜாதகத்திலேயே சனி ராகோ, சனி வக்ரமோ, சனி மாந்தியோ, இல்ல இந்த மாதிரி 10 கெட்டு போறதோ, பூர்வீகம் பித்ருதோஷம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எதனாலங்கய்யா? இப்ப ஒருத்தரோட பரம்பரையில வந்த 5 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு மட்டும் ஏன் அது கடுமையா பாதிக்குது? அதை பத்தின ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கம் ஏதாவது சொல்ல முடியும்? பாதிக்குது எதனோட பிரச்சனை அவர் வாங்குறாருன்னு பாத்தீங்கன்னா, அதனோட மூலத்தை தொட்டீங்கன்னா விஷயம் கிடைச்சு போயிருங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாங்கய்யா, சனி பகவான் இந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு வக்ரம் வாங்கிறாருன்னு வைங்க. சனி பகவான் இந்த இடத்துல வக்ரம் வாங்குறாரு அப்படின்னா நமக்கு என்ன கணக்கு வந்துடும் அப்படின்னா, இது பெண்ணோட ராசியா போயிருதுங்க, மோட்ச ராசியா போயிருது, மோட்சத்துல வந்து இவர் தவறு செஞ்சு போயிட்டாரு அப்படின்னு காலபூஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்தது. இது லக்னம், லக்னத்திலேயே சனி பகவான் இருக்குதுன்னு வைங்க, இந்த இடத்துல லக்னம் லக்னத்திலேயே சனி பகவான் இருக்குது அப்படின்னா, அப்ப இவர் என்ன தப்பு பண்ணி போடுறாருன்னா, காலபூஷனை பொறுத்த வரைக்கும் கொலை செஞ்சு போட்டாரு அப்படிங்கிற நிலை. யார கொலை செஞ்சுட்டாருன்னா, சனி இந்த வீட்டுக்கு 3 கதி 4 கதி, சகோதரியையும் தாயையும் இவர் கொண்டுட்டாரு அப்படிங்கிற கணக்கு தான் இதுல கிடைக்குதுங்க. பெண்களோட சாபத்தை வாங்கக்கூடிய கிடைக்குதுங்கிற நிலை. அப்போ இதுக்காக பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்க லக்னத்துல சனி நிக்குதுங்க, லக்னத்துல சனி நின்னா மோட்சத்துல நீங்க தப்பு பண்ணி போட்டீங்கன்னா இது தர்மமாகி உங்களை தண்டிக்குது. லக்னம்ங்கிறது எப்பவுமே தர்மம், எந்த லக்னமா இருந்தாலும் அவருக்கு அது தர்மமா இருக்கும். அப்போ நீங்க செஞ்ச தவறு என்னன்னா மோட்சத்தில் தவறு அப்படின்னு சொல்லுவோம். மோட்சத்தில் தவறு செய்யறீங்க அப்படின்னம்னா அது அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு எதுவுமே அதான் நீங்க நேசப்பட்டு போயிருவீங்க. நீங்க எது செஞ்சாலும் உங்களோட தர்ம கர்மம் உங்களோட 10 இங்க வந்து பேசிடு, 10 11 பேசிற, எது செஞ்சாலும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, எது செஞ்சாலும் லாபங்கள் வராது, நீங்க நீசப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்தாக வேண்டியது என்பது விதி. போனவரப்புக்கு உண்டான கணக்குங்க, சரத்துக்குள்ளதான் உங்களை வச்சுட்டு நம்ம தாராளமா கணக்கு சொல்லி போடலாம். அந்த அவரோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை எடுத்துட்டு அந்த என்ன பிரச்சனையோ, எத்தனாம் பாவத்துல பிரச்சனையோ, என்ன கிரகம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதோ, காரகத்துல பார்த்துட்டு அதனோட மூலத்தை எடுத்தீங்கன்னா ஈஸியா கிடைச்சு போவீங்கய்யா. ஒண்ணு இல்ல, இந்திரா காந்தி அம்மையார் ஜாதகத்தை எடுத்தீங்கனாலே கடகலக்குன்னா லக்னத்துல சனிங்க, லக்னத்துல சனி வக்ரம். இந்திரா காந்தி அம்மையார் ஜாதகத்தை பாத்தீங்கனாலே கடகலக்குன்னு லக்னத்துல சனி, அடுத்தவர்களை கொன்ற பாவம், நீங்களும் உடல் சிதறி இறப்பீர்கள். ஏன்னா இது வந்து சனி லக்னத்துல சந்திரனோட வீடுங்க, எடுத்த உடனே சொல்லி போடலாம். இது வந்து அடுத்தவர்களை கொன்ற தோஷம், என்ன சனி வக்ரம்ங்க, கொலை 8 கதி கொலை பண்ணி இருக்கிறோம், மோட்சத்தை காட்டி இருக்கிறோம் நம்ம. அப்போ நம்ம காட்டின மோட்சம் நம்மளுக்கு நம்மளையும் அந்த விதத்தான மோட்சத்துல நல்ல மரணங்கள் உங்களுக்கு கிடைக்காதுங்கிறது பார்த்த உடனே கிடைச்சு போயிருங்க. இது ஒண்ணு ஒரு கிடைக்காத விஷயமே கிடையாதுங்க. மூலத்தை அதுதான் சொன்னேன், மூலத்தை எடுத்தீங்கன்னா என்ன காரகத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அந்த காரகம் எந்த நட்சத்திரக்கால உட்கார்ந்துருக்கோ அதனோட மூலத்தை எடுத்தீங்கன்னா அப்படி பிரிச்சோம்னா கிடைச்சு போயிருக்கும். ஒரு ஏதோ ஒரு உதாரணம் ஜாதகத்தை வச்சுக்கிட்டோ அல்லது நேரில் ஏதாவது பேசணும்னா எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, வேற ஏதாவது கேளு. சதீஷ்குமார் ஐயா கேள்வி கேளுங்க. ஒரே நிமிஷம் ஐயா, நானே பதில் சொல்றேன் இல்ல, நீங்க வேண்டாலும் சொல்லுங்க. அற்புதமான விளக்குங்க ஐயா, அற்புதமான விளக்குங்க ஐயா. ஏன்னா இதுவரையிலும் காலபுருஷ தத்துவத்துல ஒரு புதுமையே அப்படின்னு இன்னைக்கு கோவிக்குமார் ஐயாவோட இதுல வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து ஐயா நமக்கு கொடுத்துட்டாங்க. முதல்ல அவங்களுடைய திருவடி வணங்கிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு நன்றியும், பாண்டிக்கொடுமுடிநாதர் மென்மேலும் உங்களுக்கு நிறைந்த ஆயுளையும் நிறைந்த புகழையும் கொடுக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேங்க ஐயா. நீங்க சொல்ல சொல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எடுத்துங்க ஐயா, அதாவது காலபுருஷனுக்கு லக்னம் மேசம், மேசத்துல தான் ஆன்மா நின்று இயங்குது. அதாவது 5 சூரியன் தான் ஆன்மகாரகன், அவன் அங்க நின்று உச்சம் பெற்று இயங்குறான். அங்க நம்மளை இயக்குறது 4 அகங்காரம், அதுதான் இயக்குது. அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 4 கடகத்தில் நேசம், இந்த 4 பாத்தீங்கன்னா மோட்சஸ்தானம். அப்போ ஒருவன் மோட்சத்தை நாடணும் அப்படின்னா முதல்ல அகங்காரம் போகணும், அந்த செவ்வாய் நேசம் பெறணும். அது பாருங்க, ஆன்மாவுக்கு 12 இடமா வருது, ஆன்மகாரனான சூரியனுடைய வீட்டுக்கு 12 இடமா வருது, மோட்சஸ்தானமா வருது.
ஐயா புரியுதாங்க ஐயா? அற்புதம், காலபுருஷ தத்துவத்துல அற்புதமான விஷயங்க ஐயா. தாயினுடைய கர்மாவும் தந்தையினுடைய கர்மாவும் தான் நாம அப்படிங்கிறதுக்கு நீங்க கொடுத்த விளக்கம் அற்புதம். அஞ்சாம் இடம் அதாவது சூரியனுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது காலபுருஷனுக்கு லக்னம் வந்து மேஷம். மூலத்தை பத்தி சொன்னீங்க, இதைத்தான் நான் சொல்றேங்க ஐயா. நான் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் 1, 2, 3, 4 கடகம். அந்த கடகத்துக்கு 9ஆம் இடமா வருது, அந்த கடகத்துக்கு 10ஆம் இடமா வருது மேஷம். அதே மாதிரி காலபுருஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமா வருது. அப்ப தாயினுடைய கர்மாவும் தந்தையினுடைய பூர்வீகமும் பூர்வமும் சேர்ந்துதான் அந்த குழந்தை உருவாகுதுங்கிறது நீங்க அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. என்ன விட அருமையா சொல்றீங்க, என்ன விட அருமையான விளக்கம். பணிவான தாழ்வான நமஸ்காரங்கள். முதல்ல என் புதன் பகவானுக்கும் அவரே இன்னைக்கு குருவா இருந்து அறிவுரை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரெண்டாவது, இது ஒரு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுங்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியா நம்ம சார் இருந்தாங்க. இன்னைக்கு திரு ராஜகோபால் சாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம் சார், வேற ஒன்றும் இல்லை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் வணக்கம் சார், ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் சார். சேதுமாதவன் சென்னையில இருந்து. வணக்கம், வணக்கம் சார். இது வந்து பாவத் பாவான்னு சொல்ற மாதிரி இது ஒரு காலத் பாவான்னு இதை சொல்லலாம் சார். அவ்வளோ ஒரு சிறப்பான இது, இத்தனை ஒரு இன்டெப்த்தா வந்து கால புருஷ தத்துவத்தை நான் வந்து இதுதான் முதல் முறையே நான் கேள்விப்படுறேன். மிக அருமை சார். ஒவ்வொன்றுக்கும் வந்து இப்போ இனி 7 நீங்கள் சொல்கிற மாதிரி பாவத் பாவத்தை பற்றி நீங்கள் அதை சொன்னதுக்கப்புறம் வந்து இன்னும் பரிபூர்ணமாக ஜோசியத்தில் இதுதான் ஒரு மேக்சிமம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க கூட ரொம்ப வசதியாக இருக்கும் சார். அடுத்தடுத்து எங்கள் வந்து நீங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அற்புதமான விளக்கம் இன்னைக்கு நமக்கு ஒரு கிடைச்ச பொக்கிஷம். நான் அதான் என்ன சொல்ல வந்த அப்படின்னாங்க ஐயா, பாருங்க ஐயா சொன்னாங்க மூலத்தை தொட்டீங்கன்னா நீங்க வருவீங்க. அது என் மூலம்தான், மூலம் அதனுடைய மூலம்தான். அதாவது வந்து குரு, அதாவது சூரியனுடைய குருவினுடைய மூலம் சூரியன், செவ்வாயினுடைய மூலம் குருவா சொன்னாங்க ஐயா சொன்னாங்க. இந்த குருவீடு தனுசு சொன்னாங்க, குருவை சொன்னாங்க. பாரு நல்லா யோசிச்சு பாருங்க, இது அப்படியே சைவ சித்தாந்தத்தில் கூட நினைச்சிங்கன்னா, ஆன்மாங்கிற ஆன்மா சூரியன், அந்த ஆன்மா இயங்கணும்னா அதுக்கு கொஞ்சம் சித்தறிவு கொடுத்தாரு அது குரு. அது இயங்கி நிற்கிற இடம் செவ்வாய், அகங்காரம் மேசம். அப்போ மேசத்துக்கு மூலம் தனுசு, தனுசுக்கு மூலம் சிம்மம் அப்படிங்கிறது அதுல ஃபுல்லா ப்ரூப் ஆகுது. நீங்க இந்த வச்சுட்டுங்க ஐயா, எதுக்குள்ள போய் வந்தாலும் வருது. அதைத்தான் நான் சொன்னேன், இந்த காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகம், கடகத்துக்கு கடகத்தினுடைய கர்மஸ்தானம் மேசம், தாயினுடைய கர்மா நீங்க, தந்தையினுடைய பூர்வம் நீங்க, இந்த தாயும் தந்தையும் சேர்ந்து உங்களை கொண்டு வந்தாங்கிறது ஐயா சொன்ன விஷயத்துல அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், அவ்வளவு அற்புதமான விஷயம். அடுத்து சரிவுமான ஒரு நிமிஷம் ஐயா, 4ஆம் பாவத்துக்கு வந்து 10 மாசம் கழிச்சா தான் நீங்க, தாயினோட 10 மாசம் தான் நீங்க. 4ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் நீங்கன்னா தாயினோட 10 மாசம் சுமை தான் நீங்களா வந்து சேருவீங்கிறது கணக்கும் அதுல கிடைக்கும் ஐயா. அதே மாதிரி அம்மாவோட சுகம்ங்கிறது தான் தாய்க்கு 7ஆம் பாவம். நல்லா பாருங்க, அம்மாவோட சுகம் அல்லது படுக்கை சுகம் தான் தந்தைக்கு அது 7ஆம் பாவம் வந்து சேருங்க. அவங்களோட உறவுகளை பிறந்த நீங்க தாயார் கொடுத்த காலபூஷத்துவம் 9ஆம் பாவமா ஏன் கொடுத்தாங்க, 7ஆம் பாவத்தை கொடுக்கலன்னு நான் ரொம்ப நாளா மண்டையை குத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு அருமையான சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி பாருங்கய்யா, சனி பகவான் திசையை பத்தி சொன்னாங்க. சனி பகவான் ஒருத்தருக்கு எங்க நீசமாகிறாரு, மேசத்துல நீசமாகிறாரு, அவர் மேசத்தை நீசப்படுத்துறாரு அப்படின்னு ஐயா சொன்னாங்க. இந்த மேசத்தை பாருங்க, பெரும்பாலும் சனி திசையில என்னங்க ஐயா நடக்குது, யாரெல்லாம் நான் 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 அகம்புடிச்சு தெரியுறாங்களோ அந்த அகத்தை அடிக்கின்றார். அதுதான் அங்க பண்றாரு. அந்த பாவம் அடியுதுன்னா நான்கிற அகம்பாவத்தை சனீஸ்வரர் அழிச்சிடுறாரு, அந்த பாவத்தை நீசப்படுத்துகிறார். அற்புதமான விளக்கம். என்னங்கய்யா
அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் உச்சமாகிறார். தன்னோடு உலகத்தை அரவணைத்து எல்லாம் எல்லாரும் என்னதான் நாம அப்படின்னு யாரு அரவணைத்து செல்கிறார்களோ அவர்கள் இடத்துல அது அவர் உச்சமிட்டு நிற்கிறார். அற்புதமான விளக்குங்க ஐயா. ஏன்னா நீங்க சொன்னதுல வச்சு ஒரு நிமிஷத்துல எடுத்தது. அடுத்து பிரம்மகுமார் வாங்க, ரெண்டு நிமிஷம் தான் என்ன இருக்கு, வாங்க அடுத்து பிரம்மகுமார் கேளுங்க. பேசுங்க. அடுத்து சுதர்சன் வாங்க. சார் வணக்கம் சார். சார் சார் இப்போ விருச்சிக லக்னத்துக்கு சனி வக்கரமாகும் போது அது மூணு நாலு கூடிய சனி, அவங்க சகோதரியும் தாயாரையும் கொன்ன பாவம்ன்ற மாதிரி சொன்னீங்கல்ல சார். அப்போ அந்த கடக லக்னத்துல சனி வக்கரமாகும் போது அது ஏழு எட்டு கூடிய சனி, அவர் அதுக்கு என்ன விளக்கம்? சார் வீட்டுக்காரனையும் அடுத்தவர்கள் அடுத்தவர்களையும் கொண்டுட்டீங்க. நம்ம மேடம் பிரதமர் இந்திரா காந்தியோட ஜாதகமே அதுதானுங்க, நிறைய பேருந்து கொண்டது நம்மளும் கொல்லப்பட்டோம். ஏழாம் பாவம் இது மோட்சஸ்தானம், இது மோட்சம். இதுல வந்து ஏழுக்கு நம்மளை நம்பி இருந்தவங்க நம்ம கிட்ட வந்தவங்க இதெல்லாம் ஏழாம் பாவம் சரிங்களா. ஏழாம் பாவத்துன்னா அவங்க வீட்டுக்காரராகட்டு கூட நம்பி இருந்தவங்க அல்ல அடுத்தவர்கள் சொல்ல, ஏழாம் பாவம்னா நம்ம கூட்டாளிகள். அதெல்லாம் பண்ண பாவம் தான் நம்மளுக்கு சனி வக்கரம் ஆகுது அப்படிங்கும் போது பார்த்தோம்னா நம்மளோட கடைசியாலும் உடல் சிதறி இப்படித்தான் நம்ம முடிவும் இருக்கும் அப்படிங்கறது அந்த அவங்க அந்த அம்மையாரோட ஜாதத்துல நம்மளுக்கு அது கிடைக்குது. இப்ப சனி வக்கரம் வாங்கி இருக்கணுங்க மோட்சஸ்தானங்களா இருந்தாச்சுன்னா பெண் சாபம் வாங்கக்கூடியது ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சு போயிடும். வேற என்ன வேணும்? ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. எனக்கு ரெண்டு கேள்வியா, நான் பிரபாகர் பேசுறேன் சென்னையில இருந்து. ஒண்ணு வந்து நாலாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது மகனும் அப்பாவும் வந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருந்ததுன்னா பிரச்சனைகள் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த அது கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா புரியுற மாதிரி கொஞ்சம் இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஒண்ணு லக்னாதிபதி எந்த லக்னம் வேணாலும் எடுத்துங்க, துலா லக்னம் வேணாலும் எடுத்துங்க, நாலுல சுக்கரன் நிக்குதுன்னு வைங்க,